Hi friends, நாங்கள் போன வீடியோவில் பார்த்தோம் எப்படி ஹேண்ட்ஸோட கேட்லோக்கை வெட்டுகிறது, அதாவது கைப்பிடியலை. இப்போ நாங்கள் அந்த கைப்பிடியை சமைக்கத்தான் போகிறோம். சமைக்கிறதுக்கு வந்து பலகையில் வந்து நாங்கள் அந்த கேட்லோக்கை வச்சு கீறி கொள்ளணும், கீறி அதை வெட்டணும். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னால் வந்து நாங்கள் மூளை மட்டத்தை வச்சு 90 பாகைக்கு இந்த இடத்துல ஹீரி கொள்ளணும். இவ்விடம் கட்டாயம் 90 பாகைக்கே ஈக்கணும். அதுக்கு இப்போ எங்களுக்கு அந்த ஓரத்துக்கு வச்சு வச்சு ரூலரை வச்சு வச்சு மார்க் பண்ண தனி மார்க் பண்ணணும். ஏனாண்டால் நேராக வெட்டுறதுக்கு இந்த மாதிரி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணணும். அதையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் மார்க் பண்ணிக்கு இந்த மாதிரி தான் நீக்குது. அதை நாங்கள் வச்சு பார்த்த சரியாக நீக்குது. அதுக்கு பிறகு வந்து இதோட பொடியிட அதாவது கையை உள்ளுக்கு போடுக இதை இடத்த சமைச்சு கொள்ளணும். சமைக்கணும்னா அதை கீறி கொள்ளணும். இப்போ நாங்கள் அதை வெட்டி கொள்ளணும். வெட்டுறதுக்கு வந்து ஒரு பொருத்தியில் பொருத்தி கொள்ளணும். பொருத்தி இந்த மாதிரி நேரவாக வெட்டி அப்படி போட்டுடணும். இது ரெண்டாவது. இதை வெட்டி கைக்கு எடுத்தால் இந்த முறையிலையும் வெட்டி கொள்ளணும். இது நாங்கள் வெட்டுக நாங்கள் பொதுவாக உயரந்து பணியைத்தான் வெட்டு. எங்களுக்கு அந்த தேவையான பலகையை ஒவ்வொரு பொசிஷனில் வெட்டி வெட்டி கொள்ளத்துக்கு லேசான மாதிரி வச்சு வெட்டி கொள்ளணும். இப்போ வெட்டினத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் ஷேப் பண்ணி கொள்ளணும். ஏன்னா இந்த இதுக்கு தானே வால்டை வந்து அச்சியல் ஈக்கி வெட்டின அதை வந்து ஷேப் பண்ணணும் கிரைண்டரால். கிரைண்டருக்கு வந்து மணல் கல்லாசி அதை மணல் தாள் ஒட்டின வீலை போட்டு அதால் தேய்ச்சால் இப்போ நாங்கள் இந்த பணியைக்கு வந்து ரவுண்ட் அதாவது ரவுன் இதாக வந்து இதுதானே அந்த ரவுனை செட் பண்ணி கொள்ளத்துக்கு போகிறேன். அதுக்கு வந்து லேசாக மார்க்கப் பண்ணி ஒரு கோடுண்டு அடித்து கொள்ளணும். அந்த துண்டோண்டை வெட்டி போடுறதுக்கு மாதிரி அந்த மார்க்கால் வெட்டினால் நாங்கள் மாக்கை வெட்டிட்டு பார்ப்போம்.
அடுத்து கிரைண்டர் பண்ணணும். கிரைண்டர் பண்ணி அதை ரவுண்ட் ஆக்கணும். ரவுண்ட் ஆக்க மாதிரியும் பார்ப்போம். அதை வெட்டினேன். வெட்டிட்டு இப்போ நாங்கள் அதை ரவுண்ட் ஆக்கணும். ரவுண்ட் ஆக்கிறதுக்கு லேசிக்குத்தான் அதையே வெட்டி போடுது. கிரைண்டரால் வந்து அந்த தாரை ரெண்டையும் பிடிச்சால் ரவுண்ட் ஆகி நின்றுடுது. ரைட், இப்போ பாருங்க ரவுனாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் வந்து அதுதான் கைப்பிடியில் வந்து கையை உள்ளுக்கு போடுற இடத்துல வந்து ரவுனுக்கும் சுற்றி ட்ரில் பண்ணிக்கொள்ளணும். கிட்ட 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 ட்ரில் பண்ணு அந்த துண்டங்களுக்கு அப்படியே எடுத்து போடுறதுக்கு. ட்ரில் பண்ணத்துக்கு பெஞ்ச் ட்ரில்லோ வேணுமெண்டு பொதுவாக இல்லை. எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஹேண்ட் ட்ரில்லாலே மேலும். அதாவது நாங்கள் புருமேண்டு பழங்காலத்தில் யூஸ் பண்ணின ட்ரில் அதாலேயும் யூஸ் பண்ணி சில்லாய்க்குள்ளே இல்லும். எங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் போனீங்கன்னா ஸ்பீட் கொஞ்சம் கூட. இந்த மாதிரி தான் எல்லாம் ட்ரில் பண்ணி ஒளிஞ்சதுக்கு பிறகு வர. இப்போ நாங்கள் இதை வந்து எங்களோட உளியாக யூஸ் பண்ணி உளியால் வெட்டணும். எங்களுக்கு ட்ரில் பண்ணாமலும் வெட்டையிலும், ஆனால் அது கொஞ்சம் வேலை லேட் ஆகுது. அதால் நாங்கள் ட்ரில் பண்ணி கொண்டு செய்து கொஞ்சம் குயிக்காக ஒழியத்துக்கு. இந்த மாதிரி ரவுனையுமே உடைச்சு கொள்ளணும். உடச்சிட்டு கொஞ்சம் கலட்டி போடணும். இதால் கலட்டி போடுவேண்டா தோண்டி போடணும். தோண்டி போட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி செஞ்சால் எங்களுக்கு அப்படி கிளியராக்கி அப்படியே அந்த இதை ஓட்டையை வந்து கிளியராக்கி எடுக்கலாம். உளியில் வேலை செய்ய போல, அதாவது ஒரே சைட்டில் வச்சுக்கொண்டு அடிவரங்காட்டியும் போடல, ஏனென்றால் டேமேஜ் ஆகும். அதால் வந்து ஒரு பக்கத்தில் ஹாஃபும் அடுத்த பக்கத்தில் ஹாஃபும் மட்டும் தான் செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு சரியான கொஞ்சம் ஓரளவாக அழகாக எடுக்கலும். இல்லாட்டி அவடத்தால் துண்டு பைத்திரும்.
இப்போ கையால் வளைச்சாலும் உடஞ்சி வந்துடும். வந்த பிறகு இப்படித்தான் நீக்கும். இதை நாங்கள் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கொள்ளணும். ஷேப் பண்ண வந்து உளியப்பா வச்சுத்தான். இப்போ நாங்கள் அதை உள்ளே கிளியர் பண்ணி ஒளிஞ்சி, இப்போ நாங்கள் இதை வந்து ஷேப் பண்ண இன்னும் ஒரு இந்த அதாவது அறத்தை யூஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகிக்க வேண்டியதுக்காக. நான் இதுக்கு என்னட்ட ராஸ்கு அறம் இல்லாததால் நான் ஃப்ளட் அறத்தால் தான் நான் யூஸ் பண்ணேன். இதுக்கு ராஸ்கு அறம் இருந்தனா மிச்சம் நல்ல. இந்த மாதிரி ரவுண்டுமே தேய்க்கணும். இந்த பொசிஷனை வச்சு இந்த இந்த இடத்தை தேய்க்கிறதுக்கு வந்து ரவுண்ட் பீரியில் வந்து மிச்சம் தெய்த குறைவு விஷயத்தையும் எங்களுக்கு ராஸ்கு பீரி தான் இதுக்கு கட்டாயம் வேணும். ஆனால் நான் இதெல்லாம் ஷேப் பண்ண மாதிரி தான் காட்டுவேன் இந்த ஸ்டைலில் மாதிரி. இப்போ நாங்கள் வந்து கையால் பிடிக்க செல்ல அந்த வரம்புகளில் வந்து அரும்புகளில் எங்களோட கை வந்து இருகு, அது இல்லாமல் அது லேசாக ஆகிக்கிறதுக்கு நாங்கள் ஓரத்தையும் அறத்தால் பிடிச்சி கொள்ளணும். பிடிச்சி ரவுண்ட் ஆகிக்கொள்ளணும் அந்த ஓரங்களை. இது மாதிரி ரெண்டு பக்கத்தையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரங்களில் அதாவது வெளியே வெளிப்புறத்துலேயும் வந்து தேய்ச்சி கொள்ளணும். தேய்ச்சி கொண்டு நாங்கள் வந்து அதை பலகையை வந்து கிரைண்டரும் பண்ணிக்கொள்ளணும் என்னடா ஃபினிஷிங் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் கிரைண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் நிற்கும். இதை வச்சு நாங்கள் மார்க் எடுத்துக்கொள்ளணும், மார்க் பண்ணிக்கொள்ளணும் எங்களுக்கு எவ்வளவு வெட்டணும், எவ்வளத்தில் வந்து ஆணி வார துளை வரணும் அண்டு அதாவது ஷில்லு துள்ளு துளை.
இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். 90 பாகை கீக்கியான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கொண்டு மார்க் பண்ணுங்க. இது மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் மார்க் பண்ணுங்க. இதை நடுவால் பிரிக்கணும். எங்கட இந்த தடிப்பத்தை நடுவால் பிரிக்கணும். இடத்துல வந்து 28 ஈக்கி என்றால் 28 அதாவது மில்லி ஈக்கி என்றால் அதை ரெண்டுக்கு பிரித்தால் 14 மார்க் பண்ணி அதுக்கு பிறகு வரகிலையால் வந்து அதை சரியாக சென்ட்ரலுக்கு மார்க் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் வெட்டிய இடத்துல தான் மார்க் பண்ணுவேன் பொதுவாக. அதையும் பார்ப்போம். நாங்கள் இது வந்து இப்போ வரகிலையை செட் பண்ணி வச்சிக்கி 14 மில்லிக்கு செட் பண்ணி இப்படி கீரடிக்க தான் நீக்கி கீரடித்தாது சரியாக சென்ட்ரலில் வந்து கீறு பட்டுரும். அது எங்களுக்கு காணியத்துக்கு இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் வந்து நாங்கள் வரகிலை இதாக்கினா தேய்ச்சால் ரெண்டு பக்கத்துலையும் ஒரே கீருக்கு மேலே தான் ஓடணும். அப்போ தான் அது சரி. நாங்கள் பென்சிலால் மார்க்க பண்ணிக்கோற நாங்கள் வெட்டு அதாவது நாங்கள் கோடு அடித்த வரகிலையால் கோடு அடித்த கோட்டுக்கு மேலால் அதுக்கு மேலால் வெட்டணும். வெட்டணும் அந்த லிமிட் வரங்காட்டியும் பள்ளத்திலேக்கு கீறு வரங்காட்டியும் அதை கோடு அளவு வந்தால் எங்களுக்கு எங்களை பிளேடை வந்து உள்ளுக்கு அனுப்பிடும். நாங்கள் வெட்டி ஒளிஞ்சி வெட்டினத்துக்கு போகிறோம். நாங்கள் இப்போ பிளேடை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் நிற்குது. இப்போ நாங்கள் மூளை மட்டத்தை வச்சு அதை சரியாக செட் பண்ணிக்கொள்ளணும். ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் நீங்கள் ஆகினா பிளேடுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இப்போ வந்து நாங்கள்
ஆணியை போடுறதுக்கு வந்து மூணு துளை அடிச்சுக்கோறேன். அந்த துளை துளையால் தான் ஆணியை போடுறதுக்கு செட் பண்ணதுக்கு பிளேடுக்கும் கைப்பிடிக்கும். இது வந்து ட்ரில் பண்ண வேலை வந்து ஹேண்ட் ட்ரில்லையும் செய்யலாம், இந்த அதாவது எலக்ட்ரிக்கல் ஹேண்ட் ட்ரில்லையும் செய்யலாம், இந்த நார்மல் ஹேண்ட் ட்ரில்லையும் செய்யலாம், இந்த இது பெஞ்ச் ட்ரில் பெஞ்ச் ட்ரில்லையும் செய்யலாம். பெஞ்ச் ட்ரில்ல வந்து ஸ்பீட் கூட கொஞ்சம் குயிக்காக செய்யலாம். இப்போ நாங்கள் செட் பண்ணுவோம் ஆணியை போட்டு. இல்லை நாம் வந்து இப்போக்கி வந்து நான் டீக்கி ஆணியை தான் போடுவேன். இதுக்கு சரியான சைஸுக்கு ஆணி வந்து வாங்கி போட்டுக்கோங்க. நான் இது சாம்பலுக்கு ஆணியாக போட்டு இப்போக்கி போட்டு ஒரு இன்ச் உண்டால் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எங்களோட வால் ரெடி. நாங்கள் பார்ப்போம் வாளால் வெட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.